இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க பாக்க பார்த்தீங்கன்னா பிக் பிக்பஸ்டிக் டுவெண்டி டுவெண்ட்டி சிட்னி தண்டர் வெர்சஸ் மெல்போன் ஸ்டார்ஸ் நைடீன் டி டுவெண்ட்டி மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லவல் தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா கேன்பிராவில் இருக்கிற மெனுகா வேல்ஸ் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும் அதே சமயம் இங்கே பேட்ஸ்மனுக்கும் ஃபாஸ்ட் பாலஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் டிப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம் ஸோ மெனக்கா வால்ஸ் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற வெனியூஸை விட வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு சொல்லலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல கேரி கொடுக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இங்கே ஃபாஸ்ட் பாலர்ஸை வரைக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் பாலர்ஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் இருந்தாலும் ட்ராக்ல என்ன தான் நல்லா சப்போர்ட் இருந்தால் கூட பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைனை நெற்று நல்லா இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கிடைக்கும் அட் த சேம் டைம் இங்கே ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ப்ரோ போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல தான் வந்து டன்வி சங்காக வந்து நாலு விக்கெட் பிக் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் பட் இருந்தாலும் அவர் எப்படி பிக் பண்ணாரு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஸோ அடிக்க போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆனாங்க கண்டிப்பாக அந்த அந்தமாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பவுண்டரி தான் ஸோ கண்டிப்பாக ஸ்பின்னஸ் இந்த மாதிரி லாங் பவுண்டரி இருக்கக்குள்ள ஸோ ட்ராக்ல பெரிய அளவில் டேர்ன் இல்லைனாலும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி போட ஆசைப்படுவாங்க அட் த சேம் டைம் அதை பேட்ஸ்மேன்ஸ் அடிக்க போய் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆனாலும் கேட்ச் கேச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் போன மேட்ச் டென் வீஸ் ஆக பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் பிட்ச் பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டு இருந்தாரு ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆனாங்க ஸோ இதில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸோட மைண்ட் செட் ஸோ இவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜஸ்ட் அவர் அட்டாக் பண்ண போய் விக்கெட் விட்டாங்க ஸோ இதுதானே தவிர ட்ராக்ல பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கிற தெரியல பட் இருந்தாலும் பேசஸுக்கு இங்கே நல்ல சப்போர்ட் இருக்குது அட் சேம் டைம் பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் செட்டில் ஆன நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் பட் இருந்தால் அந்த செட்டில் ஆன நான் சொல்கிறது எங்கேனாலும் எஸ் ஒரு பேட்ஸ்மேன் வந்து செட்டில் ஆகலாம் பட் இருந்தாலும் அந்த டாப் த்ரீ பொசிஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேட்சை கொண்டு போகணும் ஸோ அதுதான் இந்த பிபிஎல்லில் ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேட்ஸ்மேன் செட்டான பேட்ஸ்மென்ஸ் கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரை ரீச் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் ஸ்கோர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சோ இதா வந்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் அடுத்து சிட்னி தண்டரோட ப்ராபபிள் பிளேங் நான் பார்ப்போம் உஸ்மான் கவாஜா அலெக்ஸ் ஹெல்ஸ் ஃபெர்கூசன் ஆலிவர் டேவிஸ் சாம் பில்லிங்ஸ் பென் கட்டிங் டேனியல் சாம்ஸ் கிறிஸ் கிரீன் நேதன் மெக்கான்ட்ரிவ் டன்வீர் சாகா ஆடம் மில்னே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டரோட ப்ராபபிள் பிளேங் நவன் அடுத்து மெல்போன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேங் நான் பார்ப்போம் மார்க்கஸ் டானிஸ் ஆண்ட்ரே ஃப்ளெக்சர் ஹில்டன் கார்ட்ரைட் கிளன் மேக்ஸ்வெல் நிக் மேண்டிங்ஸன் நிக்லஸ் போரான் நேதன் குல்ட்ரேல் ஆடம் ஜம்பா பில்லி ஸ்டான்ட்லே லியாம் ஹேட்சர் சாகிர் கான் ஸோ மெல்போன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிக் மேண்டிசன் அண்ட் மார்க்கஸ்டோனி ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேய் லாவில் கூட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகன்றதுல மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளேங் லெவலில் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம் பில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காவாடில் வந்திருக்காரு ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் வந்தாலும் மாதிரி நம்பர் ஃபைவ் பொசிஷன் இல்லை நம்பர் சிக்ஸ் பொசிஷன் ஆடுறதுக்குனோட ஒரு வாய்ப்பு தான் ரொம்பவே வந்து பார்த்திங்கனா அதிகமாக இருக்குது அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆலிவர் டேவிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்குது அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ரொம்ப க்ளீனாக ஹிட் பண்ணுறாரு ஸோ அதனால மேபி சாம் பில்லிங்ஸோட அந்த டூடோனோட வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அவர் இறக்கிறதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது மேபி நம்பர் ஃபைவ் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ரெண்டு டீமில் இருக்க சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா

அடுத்த ட்ரீம் நல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நிகலஸ் புரான் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக டீஃபால்ட்டானார் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன் நிக்கலஸ் புரான் இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாம் பில்லிங்ஸ் இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷனில் தான் இறங்குறாங்க பட் இருந்தாலும் நிக்கலஸ் புரானுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் ரொம்பவே அதிகம் ஏன்னா கடைசி ஒரு மிச்சம் இருக்க மூணு ஓவர் இருக்குள்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரான் வரத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் விக்கெட் விழுது அப்படின்ற சமயத்தில் பட் சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது பட் ஆனால் இந்த பிபிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் விட தான் செய்கிறாங்க பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப் த்ரீ பேட்ஸ்மேன்ஸ் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல எந்த டீமுக்குமே ஸோ அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கல கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாம்பிளிங்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிளிங்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை இன்னொரு பாயிண்ட் யோசிக்கணும் நீங்கள் ஒரு பிளேயரை விட்டால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் எடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து யாரை விடுவீங்க ஸோ ஆல்ரௌண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் யாரை விட்டுட்டு சாம்பிளிங்ஸ் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து பிக் பண்ணுவீங்க அப்படின்றத யோசிக்கணும் உங்களால் ஸ்டைனிஸை விட முடியுமா இல்லை மேக்ஸில் விட முடியுமா அத்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் இருக்கிற ஸோ அவரை விட முடியுமா ஸோ இப்படி வந்து யோசிச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு போகிறத விட ஒரு ஆல்ரவுண்டருக்கு போகிறது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேருக்கா மேபி நீங்கள் வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு பதிலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் வந்து சாம் பில்டிங்ஸை பிக் பண்ணலாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸை கேப்டனாக வச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் என்னால் போக முடியாது மேபி நீங்கள் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸை கேப்டனாக வைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கனா ஷார்ட் லீக் ஆர் கிராண்ட் லிக் ரெண்டு திரும்பி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாம் பில்டிங்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீம்ல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபெர்கூசன் உஸ்மான் கவாஜா ஹில்டன் காட்ரைட் அடுத்த ஆல்ரௌண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா டேனியல் சாம்ஸ் டேவிஸ் மார்க்கோஸ்டைனிஸ் கிளென் மேக்ஸோல் அடுத்து போல ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆடம் மில்னே லேம் ஹேச்சர் நாதன் குல்ட்ரனில் ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கஸ் டானிஸா கேப்டாவும் டேனியல் சாம் வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன் ஸோ மார்க்கஸ்டானிஸா கேப்டனாக கொடுத்த ரீசன் ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேங் லவ்ல இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ வரைக்கும் ஆன மேட்சஸ் மூணு மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருக்காரு ஆர் டூ மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு ஸோ அந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் அதுவும் யாருக்கு எதிர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதே சிட்னி தண்டர் எதிர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு ஸோ அதனால் நான் கொடுத்துட்டிங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிக்கு மட்டும் தான் மேபி கேட்கலாம் இல்ல ப்ரோ கிரண்ட்ல எங்களுக்கு ஷார்ட் லீக் வேணும் இந்த டீம் எடுத்துகிட்டு போலாமு கேட்டீங்கன்னா அதுக்குமே வந்து இந்த டீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல கண்டிப்பாக வந்து ரிஸ்க் தான் செய்யுது ஏன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் பவுலிங் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாகவே இருக்காது மோர் ஓவர் வந்து பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நானும் பேட்டிங் கான்ட்ரிபியூஷனை வச்சு தான் நான் வந்து அவருக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் மேபி வந்து ஷார்ட் லீக் இந்த டீமை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நீங்க அது வந்து தாராளமாக மேக்ஸ் ஒலியோ தான் நீங்கள் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணி கொண்டு போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம் மேபி இல்லை இல்லை ப்ரோ பரவாயில்ல ரிஸ்க்காக இருந்தாலும் நான் போகலாமான்னு கேட்டீங்களா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த டீமை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஷார்ட் டிக்கெட் எடுத்துட்டு போலிங்களா பட் என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராண்ட் லீக் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டாலினிஸை கேப்டனாக கொடுத்த ரீசன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிங்ஸ் இல்லை மேபி லைன் அப் விட்ட பிறகு தெரிஞ்சால் ஓரளவுக்கு பிக்கிங்ஸ் வர செய்யும் அட் த சேம் டைம் கேப்டனாக எத்தனை பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா வந்து பவுல் பண்ண போகிறது இல்லை அட் த சேம் டைம் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸும் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த விளாண்ட மூணு மேட்சில் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஸோ இதெல்லாம் வச்சு மேபி எத்தனை பேர் வந்து அவரை கேப்டனாக சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் ஸோ அதனாலே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் ஸ்ட்ராய்னஸாக சூஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு டீசென்டான ஒரு பேட்ஸ்மேன் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஸோ தேவையில்லாமல் எக்ஸ்ப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போத்தால நினைக்கிறேன் ஸ்ட்ராய்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த மேட்சுக்கு ஐசைட் படாத ஒரு பிளேயராக மார்க்கஸ் ஸ்ட்ராய்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு மேபி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த டீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அட் சேம் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா டேனியல் சம்சா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன் ஸோ வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காமல் ஓரளவுக்கு சேஃபரான ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேனியல் சம்சை கொடுத்துருக்கேன் ஸோ டேனியல் சம்சை பாகிஸ்தான்ஸை பொறுத்த வரைக்கும் பிபிஎல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான் எஸ் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரவுண்டர் பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவலும் வச்சிருக்காங்க வித் த பேட் வித் த பால் ரெண்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு பேலன்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் டு மேட்ச் கொடுத்துக்கிட்டு தான் வராரு மேட்ச் மேட்ச் கேட்டு எடுக்கிறாரு அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் டீசென்ட்டான ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவிக் ஃபயராக வந்து பார்த்திங்கனா அடிச்சு கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மேபி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பிடிக்க இந்த டீமை கொண்டு போகிறீங்க நீங்கள் டேனியல் சாம்சை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேப்டன் சாய்ஸாக கூட அவர் அமைவார் ஸோ அவரை கூட நீங்கள் வந்து கேப்டனா வச்சு கொண்டு போகலாம் ஸோ ஸ்டைனிஸ் கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி தான் ஷார்ட்லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் கிராண்டிக்கு மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து லீக் தான் இந்த டீமை வந்து சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வந்து மார்க்கஸ் டாயனிஸ்க்கு போயிருக்கேன் மற்றபடி எதுவுமே இல்லை ஸோ வைஸ் நான் வந்து பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க தேவை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ்க்கு போயிருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு கேப்டன் சாயஸுக்கு ஒரு ஆப்ஷன் கிராண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவர் டேவிஸ் ஸோ இவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் கூட நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து கொண்டு போகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்னொரு டீம் எடுக்கிறீங்க இல்லை அப்படின்னா வந்து ஒரு சிக்ஸ் டூ செவன் டீம்ஸ் எடுத்துட்டு போவோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு டீமில் வந்து டேவிஸை கொடுங்க ஸோ அவரோட பேட்டிங் பார்க்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரஸிவாக இருக்குது ஸோ வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பிக் பண்ணுற அட் த சேம் டைம் ப்ராப்பர் ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டிங் ஷால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸை ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேலண்டடாக தராரு ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎல்ல தான் நான் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் இவரோட முன்தின இதில் அவரோட கேம் என்ன எதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கனா தெரியாது பட் இருந்தாலும் பார்க்கக்குள்ள ரொம்ப ரொம்ப க்ளீனான ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது ஸோ அதனால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற பேட்ஸ்மேனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் அலெக்ஸ் ஸ்டால்க்குலாம் போகாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவர் டேவிஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து நினச்சிருந்தேன்னா மேபி யாராவது ஒருத்தவங்களை விட்டுட்டு நான் ட்ராப் பண்ணிட்டு ஸோ ப்ளஸ் டேவிஸையும் ட்ராப் பண்ணிட்டு நான் அலெக்ஸ் ஹேஸ்க்கு போயிருக்கலாம் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேவிஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயராக தெரிஞ்சாரு ஸோ மேபி இவரை கூட நீங்கள் வந்து கேப்டன் ஜெயஸ்க்கு கொண்டு போகலாம் நான் வந்து ரொம்ப பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து டேவிஸை கொடுக்காமல் ஸ்ட்ரானர் கண்டினியூஸாக கொடுத்துருந்தேன் பட் இருந்தாலும் டேவிஸ் உண்மையாக ஒரு செம்ம கேப்டன்ஸ் ஆயிஸ் நான் சொல்கிற மாதிரி தான் நல்ல ஸ்லாக் ஸ்வீப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடி நல்லா க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணுறாரு பாலை பொறுத்த வரைக்குமே ஸோ நல்ல டச்சில் தெரியுறாரு ஸோ ஒரு நல்ல கேப்டன் சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லீக் இவருமே கூட ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்கள் டீமை நீங்கள் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் பாலர் சாய்ஸில் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆடம் ஜாம்பாவை எடுக்கல பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வந்து கிரெடிட்ஸ் மிச்சம் இருக்குது நீங்கள் மேபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஹேச்சருக்கு பதிலாக ஒரு நேதன் கூல் சொல்லிட்டு பதிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஆடம் சாம்பா எடுக்கலாம் பட் இருந்தாலும் நான் வந்து ஹேச்சருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கேன் ஹேச்சரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பிக்கிங்ஸ்ல பட் இருந்தாலும் அவர் விளாண்ட மேட்சஸ் அதாவது கிட்டத்தட்ட நாலு மேட்ச் விளையாடுற நாலு மேட்ச்ல எட்டு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு நான் சம்ம பிரில்லியண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அட் சேம் டைம் நான் வந்து சாம்பாவை எடுக்கலாமா ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க ஆஃப் கோர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கர் தான் பட் இருந்தாலும் நான் ஏன் ஹேச்சருக்கு போயிருக்கேன்னு கேட்டீங்கன்னா அந்த டெத் ஓர் போறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஹேச்சர் சோ அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஹேச்சர் போயிருக்கேன் ஆல்ரெடி விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அட் சேம் டைம் டெத்லயும் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து ஆடம் ஜாம்பாக்கு ஓவராக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சர் வந்து பிக் பண்ணியிருக்கேன் பட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஆடம் ஜாம்பா கூட வந்து பார்த்திங்கன்னா ஹேச்சர் பிளேஸில் பிக் பண்ணலாம் இன்னொரு ஒரு விஷயம் ஹேச்சர் நான் வந்து பிக் பண்ணதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இவருமே பெரிய அளவில் பிக் பண்ணலாம் அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல செம்ம டேலண்டடாக தெரியாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேச்சரை பிக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் நான் வந்து ஹேச்சரை என்னோட டீமில் பிக் பண்ணது ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா ட்ரீம் லெவலில் இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய டீம் உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னா வேண்டாம் நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் ரீடர்ஸ் வச்சு நீங்களே ஓனாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த டீம்ஸ் எதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் வந்துருக்கு நான் நீங்கள் யூஸ் பண்ணுறேன் வச்சுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சுந்தராடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினி பிரஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்